जय बोलो राधा रानी की जय। अलगान भोजन स्थली भोजन थाली अब अंदर वन ना विटो सापा ना सापाड़ उन्होंने कृष्णन ना विपाड़े रोम मनस अब मयकान वनम काम्य वनम अब तिरनाम नल मयल इपड़ेल रोम रमणीयमय और इटम इत काम्य वनम भगवान वो इक रोम एंजॉय पड़ी पड़ा सो मे ना बुरीको नम्बर कड़े नमक रुचि नम कड़ विटू वे पड़े रुचि और वार एंजॉय पड़े वैल एंग काय पाता अय्यो रही समे अब तोदे अब तोड़ा अच्छो मतबड़ी मोदल तिंग कड़मपड़ा नहीं पड़दान भगवान अंद कर्म योग भाग्यते कोपिक कर्म पड़िटा तुणि तुक्रद वीडवासल कुालनम पड़ेद कुंबता लालनम पड़ेद वीडवासल श्रद्धयोड पड़ा रास महोत्सव उन्े कमें भगवान इन ड्यूटी अलाट पड़ानो अर वो कोपमो बोर मैंड सेटो वेकाल अब तप अफेंस एपयेमें एंजॉय पड़ो सर भगवान वाले पड़ चल ना पड़े नाम पड़े कर्माकल वेरुम अंद विषय प्रयोजन वेले पण सपादिक मटमें वालो कुोल कृष्ण अनुभव इक्रूर संजय इवाल वेले पड़िटा रईट कमसन कटो दुर्दराशन कटो प्रयोजन पण सपादिक मटा निश्चय कृष्ण ऐश्वर्य अक्रूर वन मटार भगवदी चल रही संजय आपर्चुनिटी कंको उन्ना ड्यूटी कड़चरको कृष्णन उलाट पड़ा अलाटड बै कृष्णा वे यार अलाट पड़े वेले पड़ो पड़ो इले ड्यूटी और अम्मावो अपावो मनवियावो सहोदरियावो कुंदो पाटियावो उल रोलो एल रोलुमें भगवान डिजन पड़ा असैन पड़ा ना याचको पिटिक अभी पिटिकल मटे चलादी सो गोप कुंद भाग्यम पारो अंत एंजॉय पड़ी पड़ता कृष्णनोड मेचा इतना रहस्यम कृष्णनोड मेचा अगर ड्यूटी एंजॉय पड़ी पड़ा कृष्णन उंगूटीस सड़ला इतना सिंपल थियरी इतना जनाभाय वीट वाले पड़ा यंद्रमेल अरेक्रा पांड्रंग ध्यान पड़ा पांड्रंग यम अरेचान प्रूफ सो डू युवर ड्यूटी कर्मण्येव अधिकारस्ते भगवान यार पिड़कना कर्म पड़ेवा रोम पिड़ी कर्माल एस्केप आगे वाले और स्वामी पिटाद आचार्य पुरुषा पिटे पिटाव कर्मयोगिया सो भगवान कर्मा एपी पड़े काटिका व्यामोसन वधम पड़ो पसंगो वि सापड़ान वो उड़म इंपल व्यामोसर गुहेल अभी ऐर अब इटे सापा अगे को नईट अं पड़कल ना मुड़ा इन चलिए इंबर ऐरना स्टीपे कैरना स्टीपना आना रही इोणा इन मुड़ा अदा उम अल्च कुलान भगवान सुनाटा इंने इटम सापड़ इटमा तेण योजना पड़ी पांगो एव्वो मरेगल्वो गुह व्योमासुर कोले पड़े वधम पड़े और मलदा चरण पहाड़ी और मलदा नरिया मर नुला यार मल ऐरी सापड़वा मल ऐरीटा साप मल मल तेड़ सापड़ा इतनी पाया मलया चिना और हिलाक कृष्णावती पेर चुनारिया
அவ்வளவு அழகா ராமனுடைய மூதாதையர் ஒரு ராஜா, அவருடைய பேர் கோபிலாஸ் அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக எப்படி சான்ஸ்கிரிட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியலை, பொதுவாக சொல்கிற வார்த்தை. ஒரு ராஜா, ராமனுக்கெல்லாம் முன்னாடி இருந்த ராஜா. அவருடைய பெண் தான் கிருஷ்ணாவதி. அழகாக கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும்னு நினைக்கும்போது சண்டை போட போகிறார். மாப்பிள்ளை எல்லாரும் செஞ்சு போய்ட்றான். இந்த தனியாக மாட்டின்றா கிருஷ்ணாவதி. வேறு வழியே இல்லை, ராஜ்ய பரிபாலனம் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம். அவன் மேலே அந்த டியூட்டியை வந்து பகவான் திணிச்சுட்டான். சில கடமைகளை நமக்கு பிடிக்கிறதே இல்லை, ஆனால் தானாக பகவான் வந்து நம்ம மேலே திணிக்கிறான். காரணம் இல்லாமல் இல்லை. அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். சரி பகவானே, நீ எனக்கு இந்த ஜென்மால இப்படி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்க, உனக்கு பிடிச்சிருக்கா நான் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ரத்தையோட ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப கஷ்டம், டஃப். இப்போ நம்ம ஒரு 20 பேரை மெயின்டைன் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம்னா, ஒரு பெரிய ராஜ்யம், எத்தனை குடும்பம், சகலத்தையும் மெயின்டைன் பண்ண அவளுக்கு. அப்போ அந்த கிருஷ்ணாவதி பார்க்குறா, பண்ணுறா தப்போபலம், ஏகாதசி விரதம் இருந்த தப்போபலத்தினால அவள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். சரையு நதிக்கரில் ஏகாதசி விரதம் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கா, ராத்திரியெல்லாம் முழிச்சுட்டு இருக்கா. ஒரு ஏகாதசி அன்னைக்கு அழகாக பகவான் சத்துர்புஜ நாராயணன் காட்சி கொடுத்துட்டான். என்ன வேணும் உனக்கு சொல்லு. அவ சொன்னா, இப்படியே அது ஜென்மா போயிடும், சரீரம் காணாமல் போயிடும், எனக்கு உன்னோட அடையாளம் வேணும், உன்னோட சம்பந்தம் வேணும், என்னை ஒரு பாறையாக மாற்றிடும், மலையாக மாற்றிடும், உன்னுடைய லீலைக்கான ஒரு ஸ்தலமாக, லீலாஸ்தலமாக என்னை மாற்றிவிடும். ஆனால் அகல்யாலாம் பாறையாக இருந்து இவன் ராமன் பின்னாடி மனுஷியாக மாத்திரான் இல்லையா. அப்போ பார்த்தா உன்னுடைய உன்னுடைய லீலைக்கேற்ற ஒரு ரூபம் எனக்கு கொடுத்துரும். இப்போ ஒரு பொம்பளை சரீரம் கொடுத்தா, கணவனை கொடுத்தா, அப்பாவை கொடுத்தா, யுத்தத்தில் எல்லோரும் போயிட்டா, இப்போ ராஜ்யத்தை கொடுத்தா, பரிபாலனம் பண்ணிட்டுருக்கேன், ஏகாசி விரதம் இருந்துட்டுருக்கேன், கடைசியில் பார்த்தா இதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். உனக்காக தான் பண்ணுறேன், உன நினச்சிட்டு தான் பண்ணுறேன், ஆனால் உனக்குன்னு ஒன்றும் நான் பண்ணல, உனக்காகனு நான் ஒன்றுமே இல்லை. நேரமெல்லாம் அப்படியே பண்ணிட்டுருக்கேன், சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் திரும்பி பார்த்தா நான் உனக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலையே. இந்த ஹோல்டே நீ காத்தாலும் என்ன பண்ணியிருக்கோம், பகவான் எவ்வளோ கொடுத்தான், பகவானுக்கு நாம் என்ன பண்ணோம், பதிலே இல்லை நம்மக்கிட்ட. பகவான் நமக்கு நிறைய பண்ணோம், மத்தியானம் தரிசனமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், காத்தாலாக இருக்கட்டும், செருக்கு பாறை விளையாண்டதாக இருக்கட்டும், எல்லாம் அவன் பண்ணான். நம்ம என்ன பண்ணோம், சுவாமிக்கு என்ன கொடுத்தோம், நம்மளையாக கொடுத்தோம்னா கொடுக்க மாட்டேங்கிறோம், பத்திரம் வச்சுட்டு இருக்கோம். அப்போ பகவான் கிட்ட சொன்ன பாறையாக்கிடு, சரிம்மா இந்த வேறது இப்போதைக்கு முடியாது, கிருஷ்ணவை தான் எடுப்பேன், அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவள் இந்த பர்வதமாக வந்து இங்கே வந்துவிட்டா. கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டா, கோவர்தனம் கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு, யமுனா கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. அப்போ பகவான் இந்த பக்கமெல்லாம் அதுக்காகவே தான் மாடு மேய்ச்சி நாங்கள் எங்கேயோ சுற்றின்னு இருக்கோம் இவ்வளோ மாதிரி பக்தாளுக்காக. அப்போ சுவாமி இங்கே வர பசங்கள்லாம் சொல்கிற, டே நீ பாத்திரம்லாம் இல்லடா, சாப்பாடு தாண்டா இருக்குது, அதுக்கு என்னடா வாடா பாறையில் உட்காந்துக்கலாம். நிஜமாவே இப்போ எங்கேயாவது நீங்கள் பெரிய பெரிய இலையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், அந்த இலையை எடுத்து துடைச்சி சாப்பிடுவோம். அந்த காலத்தில் தையல் இலை, இப்போ நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கல்வாழை இலையிலலாம் சாயங்காலம் டிஃபன் சாப்பிடுவோம். கோவிலெல்லாம் பெரிய பெரிய இலையில தான் பிரசாதமே கொடுப்பாள். இப்போ தானே எல்லாம் பிளேட்டு கப்பு என்னமோலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். சாதாரணமாக இலை தையல் எல்லாம் இப்படி தானே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இப்போ அதான் திரும்பி சொல்கிறான், எல்லாம் டீக்ரேடபிளாக இருக்கணும், அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு யூஸ் சென்டர்வாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ பகவான் சொல்ல, அதுக்கு என்னடா வாங்கடா இங்கே சாப்பிட்லாம்னு சொல்லி அழகாக இந்த இடத்தையே தொடச்சி பாறையே இலையாக, ஏன்னா அவளாக நம்மளாம் மண் சோறு சாப்பிடணும் இல்லையா, பகவான் பாறை சோறு சாப்பிட்ருக்கான். இந்த இடத்த தொடச்சி அவனும் பலராமனும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார அழகாக அந்த இடத்துல அந்த பவுல் மாதிரியே ரெண்டு பள்ளம் இருக்குது, நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். அந்த இடத்துல ஒன்று பலராமரது, ஒன்று கிருஷ்ணனோடது. ஸோ நம்மெல்லாம் வந்து ஒரு சப்பாத்தி வச்சுட்டு ஒரு கட்டோரியில் எல்லாம் கூட்டின தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் வச்சுட்டு பகவான் ஆனந்தமாக இங்கே தன்னுடைய போஜனத்தை அனுபவித்த ஒரு இடம். அதனால் முக்கால்வாசி எப்போவுமே இங்கே வந்தால் சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, இன்றைக்கி இல்லை தெரில, பகவான் ஏதான்னு பிளான் பண்ணுவோம். இப்போ நான் உள்ளே வரும்போது ரெண்டு நிறைய பேர் சாப்பிடுவேன் கூட சொன்னா கிட்டே, சைலண்ட்டாக போய் உட்காந்துடலாம் அடி கூட, இவெல்லாம் போய் செட்டில் ஆகணும், ரெண்டு பூரி அப்படி உள்ளே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பகவான் போஜனம் பண்ண
ஒரு ஸ்தலம் இதுதான் சரியா அப்ப காமதேனுவோட வந்து அழகு அவளும் பால் கொடுக்க அந்த பால் வழிஞ்ச அடையாளம் தான் அந்த வெள்ளை கோடு அந்த பாறையில இப்படி இறங்கி போய் இந்த இடத்துல அப்படியே பாலா தெரியும் இதுவே க்ஷீரசாகரம் க்ஷீரசாகர் குண்டு அவன் எப்படி திருப்பார்கடல் நாதன் தானே அப்படியே கண்ணன் சாப்பிட்ட இடம் கண்ணன் சரிக்கின இடம் கண்ணன் சாப்பிட்ட சரிக்கின இடத்த சரிக்கிட்டோம் சாப்பிட்ற இடத்துல கிருஷ்ணனை சாப்பிட்டுடுங்க அவ்வளோதான் பகவானையே அப்படியே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லி கண்ணன் இந்த லீலையெல்லாம் அதுக்காக பண்ணால் இனிமேல் சாப்பிடும் பொழுதெல்லாம் நான் போஜன சலியில் உட்காந்து சாப்பிட்றேன் இங்கே இந்த ஊர்லாம் வந்தால் ஏக் தாலி அப்படின்னு சொல்லுவோம் ஹோட்டல்லாம் போயாச்சுன்னா ஒரு ஒரு தட்டு கொண்டா ஒரு சாப்பாடு தட்டு ஏக் தாலி ஏக் போஜன் தாலி தீன் போஜன் தாலி அதான் இது இங்கேருந்து ஆரம்பிச்சிது ஸோ கண்ணன் சாப்பாடு எவ்வளோ அனுபவித்தான் எப்படி சாப்பிட்டான்றதுக்கு ப்ரூஃப் இந்த இடம் அது இனிமேல் சாப்பிடும் பொழுதெல்லாம் இந்த இடத்த நினச்சிக்கோங்க கிருஷ்ணனே சாப்பிட்ட இடத்துல நாமும் வந்தோம் பார்த்தோம் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ராத்திரி சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட விஷய சாப்பிடும்பொழுது இதை நினச்சிக்கோங்க அப்போ எல்லாத்த விட அந்த கிருஷ்ணாவதி கண்ணா உனக்காக என்னை ஆக்கிவிடு ஒரு பாடையாட்டம் நான் பாடுக்கு காலங்காலமாக இருப்பேன் நீ வருவாய் விளையாடுவாய் பின்னாடியே பக்தர்கள் வருவா பாப்பா நான் பாட்டுக்கு இருக்கேன் இன்றைக்கி அவள் கிருஷ்ணாவதி பாறையாக இருக்கா ஸோ ஒரு விதத்தில் நம்ம மனசும் பாறையாக தான் இருக்குது கிருஷ்ணன் வந்து உட்காந்து சாப்பிட்டோம் நம்ம மனசு அவப்போ சறுக்கிறது கிருஷ்ணன் நல்ல பாறையே என் மனசு ரொம்ப சறுக்கிறது வா வந்து விளையாடுன்னு சொல்லிடுங்க அவனும் விளையாடுவான் இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடும் சரியா ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கணையா லாலுக்கு ஜெய் போலோ பலராம் பகவானுக்கு ஜெய் போலோ கிருஷ்ணாவதிக்கு ராதே 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா